வெல்கம் டு டிஜிட்டல் ஆன்லைன் கைட். இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பிசினஸ் ஆன்லைன் மணி ஏர்னிங் வீடியோஸ் போஸ்ட் பண்றோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அசோக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஆன்லைன் கைட் சேனல். இந்த வீடியோவில் உங்கள் வீட்டிலேருந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் சூப்பராக எர்ன் பண்ணக்கூடிய பெஸ்ட் அண்ட் ஜெனியினான அமேசான் வெப்சைட்லேருந்து ஒர்க் பண்ணி எர்ன் பண்ண போகிறோம். இந்த ஜாப்பை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், ஹோம் மேக்கராக இருந்தாலும், அண்ட் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் கூட, பார்ட் டைம் ஜாப் அண்ட் ஃபுல் டைம் ஜாப்பாக யார் வேணாலும் ஒர்க் பண்ணி மந்த்லி 20,000 30,000 மேலேயே ஈஸியாக எர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் எப்படி அமேசான் வெப்சைட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் சர்ச் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் வீட்லேருந்து ஒர்க் பண்ணி நல்லாவே எர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த வெப்சைட் 100% ஜென்யூனான வெப்சைட். கண்டிப்பாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி நல்லாவே எர்ன் பண்ண முடியும். இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவைப்படாது. அண்ட் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து நான் சொல்கிற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த ஜாப் 100% உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும், இல்லைன்னா நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமேசான் வெப்சைட்டில் ப்ராடக்ட் மட்டும் சேல் பண்ணாமல் ஜாப்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஜாப்ஸ் எல்லாமே நல்ல ஹை சேலரி பேக்கேஜில் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறாங்க. வாங்க இந்த ஜென்யூனான அமேசான் இ காமர்ஸ் வெப்சைட்டில் எப்படி ஜாப் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அமேசான் வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறக்காக அப்ளை பண்ணுறக்கு இந்த வெப்சைட்டோட பாட்டம் பேஜுக்கு போய்க்குங்க. இந்த பாட்டம் பேஜில் எபோட்டஸுக்கு கீழே கெரியர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கெரியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த அமேசான் ஜாப்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் 3 மெயின் கேட்டகரியில் ஜாப் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஓப்பன் ஜாப்ஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் ஜாப், ரிமோட் ஜாப், இது போல் 3 கேட்டகரியில் ஜாப் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு இன்டர்ன்ஷிப், ஃபுல் டைம் ஜாப், அண்டர் கிராஜுவேட் ஆப்ரேஷன் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ஏடபிள்யூஎஸ், இது போல் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறாங்க. கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு என்னென்ன ஜாப் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஜாப் டைப்பில் ஃபுல் டைம் ஜாப், பார்ட் டைம் ஜாப், இது போல் செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அந்த ஜாப் கேட்டகரியும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே லொக்கேஷன் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராமில் 286 ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. அதுவும் இந்த ஜாப்ஸ் எல்லாம் எவ்ரி மந்த் அண்ட் எவ்ரி வீக் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட், ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷனுக்கான ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறாங்க. அதுவும் 12 டீம்ஸில் 2455 ஓப்பன் ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க. இதுலேயும் ஃபுல் டைம் ஜாப், பார்ட் டைம் ஜாப் அண்ட் சீசனல் ஜாப், இது போல் உங்களுக்கு பிடிச்ச ஜாப் டைப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஜாப் கேட்டகிரியும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் மெடிக்கல், ஹெல்த் அண்ட் சேஃப்டி, ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், வேர்ஹவுஸ் அண்ட் சாப்பர் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் லாஸ் ப்ரிவென்ஷன், இது போல் நிறையா ஜாப் கேட்டகிரி அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஜாப்ஸ் எல்லாமே லாஸ்ட்டாக 7 ஹவர் எகோ 6 ஹவர் எகோ 6 ஹவர் எகோ, அது போல் டெய்லியுமே புது புது ஜாப் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணால் போதும். அண்ட் ஜாப்க்கான கேட்டகரி மென்ஷன் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பண்ணுறீங்களா, இல்லைனா கார்பரேட்டில் டைரெக்டாக ஒர்க் பண்ணுறீங்களா, இது போல் நிறையா கேட்டகரிக்கான ஜாப் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட், ரிமோட் கேரியர் ஜாப்ஸை கிளிக் பண்ணுங்கள். ரிமோட் கேரியர் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இந்த அமேசானோட விர்ச்சுவல் லொக்கேஷன் ஜாப்ஸ்க்குள்ளே வந்துடுவீங்க. அதாவது நீங்கள் வீட்லேருந்தே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸை அதிகமாகவே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க இந்த பேஜில். வாங்க அதை எப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வாங்க. இங்கே பாருங்கள், இந்த விர்ச்சுவல் லொக்கேஷன் ஜாப் கேட்டகிரியில் 1963 ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. இதில் எல்லா விதமான கேட்டகிரியும் மிக்ஸ் ஆகியிருக்கும், அது நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். சைடில் இந்த ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபுல் டைம் ஜாப் வேணுமா, பார்ட் டைம் ஜாப் வேணுமா, சீசனல் ஜாப் வேணுமா, அது போல் ஜாப் கேட்டகிரி, நீங்கள் எந்த ஜாப்பில் ஒர்க் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன லொக்கேஷன்லேருந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பிஸ்னஸ் கேட்டகிரி, இது போல் நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இதில் இருக்கிற ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை ஃபில்டர் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த அமேசான் ஜாப்ஸில் இருக்கிற சர்ச் பாரை கிளிக் பண்ணுங்க. இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு டைப் பண்ணுங்கள். இதில் எல்லா விதமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் விர்ச்சுவல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து ஒர்க் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த வெப்சைட் மோஸ்ட்டாக எல்லா கண்ட்ரிலும் ஒர்க் ஆகுது. நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து ஒர்க் பண்ண விரும்புகிறீங்களோ அதில் இருக்கிற ஜாப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ரெண்டு டீட்டெயில் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். மேலே மெனு பாரில் விர்ச்சுவல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் சர்ச் பண்ணனால இங்கே செல்லர் சப்போர்ட் அசோசியேட்கான நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் விசிபிள் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த செல்லர் சப்போர்ட் அசோசியேட்கான ஜாப் அப்ளை பண்ணி தான் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். செல்லர் சப்போர்ட் அசோசியேட் ஜாப்னா என்னென்னா, அமேசானில் செல்லர்ஸ் நிறைய பொருட்களை சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த அமேசான் டீமை தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த அமேசான் ப்ராசஸ் டீம் எல்லா டீமையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாட்டி அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால தான் நமக்காக இந்த செல்லர் சப்போர்ட் அசோசியேட்கான ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துக்குறாங்க. இந்த அமேசான் ஜாப்ஸ் வெப்சைட்டில் எப்போவுமே இந்த செல்லர் சப்போர்ட் அசோசியேட்கான ஜாப் வேக்கண்ட் அவைலபிள் இருந்துகிட்டே தான் இருக்குது. மோஸ்ட்டாக 90% இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஜாப் கிடச்சிட்டு தான் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த ஜாப்ஸ் எல்லாம் 90 days ago, 1 மந்த் ஆகோ இது போல் ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இதை விட 1 day or 1 week முன்னாடி நீங்கள் ஜாப்ஸை பார்க்கணுன்னா, ஸ்டார்ட் பை கேட்டகிரியில் மோஸ்ட் ரீசெண்ட்டுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ரீசெண்டான ஜாப்ஸ் எல்லாம் விசிபிள் ஆகும். இந்த ஜாப்பில் உங்களுக்கு என்ன லொக்கேஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் வேணா சென்னைன்னு நீங்கள் டைப் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும், அந்த ஜாப்லாம் விசிபிள் ஆகும். வாங்க, இதில் இருக்கிற ஜாப்பை எப்படி அப்ளை பண்ணிட்டு ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம செல்லர் சப்போர்ட் அசோசியேட்கான ஜாப் ப்ரொஃபைல்குள்ளே வந்துட்டோம். இவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன ஒர்க் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அது போல் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்க்கான ஃபுல் டீட்டெயிலுமே இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஈஸியாக புரியுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த ஒர்க்குக்கான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. அண்ட் ஆல்சோ பேசிக் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாப்புக்கு என்ன டிகிரியாக இருந்தாலும் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக்லி 5 days ஒர்க் அண்ட் 2 days லீவுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ 1st 4 months அன்பிளான் லீவ் எடுக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனோட லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் இருக்கணும், அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ விண்டோஸ் ஓஎஸ் ஆர் எனி அதர் ஓஎஸ் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது நீங்கள் பேசிக்காக ஒர்க் பண்ண தெரிஞ்சாலே போதும். அண்ட் நீங்கள் உங்கள் வீட்லேயே ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் செல்லர் சப்போர்ட் பண்ணுறதுக்காக கால்ஸ், மெயில்ஸ், சேட் இது போல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி செல்லருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஒன்ஸ் டிஸ்கிரிப்ஷன், குவாலிஃபிகேஷன், ஸ்கில்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டோட டாப் பேஜுக்கு வாங்க. இப்போ நம்ம இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த செல்லர் சப்போர்ட் அசோசியேட் பக்கத்தில் அப்ளை நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை நோ ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஆல்ரெடி அமேசான் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் வித் அமேசான்னு கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஆறு உங்களுக்கு அமேசான் அக்கௌண்ட் இல்லைன்னா கிரியேட் ஒன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக இந்த அமேசான் ஜாப்க்கு நியூ அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த அமேசான் ஜாப்ஸ்லேருந்து மெயில் வந்துச்சுன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த க்ரியேட் ஒன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு மினிமம் 8 characters இருக்கணும். அதில் 1 capital letter, 1 small letter, 1 number, 1 special character இதெல்லாம் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்கள். நீங்கள் என்டர் பண்ண பாஸ்வேர்டை எகெயின் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் ரீஎன்டர் பண்ணுங்கள். இங்கே உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டெல்லாம் க்ரியேட் பண்ணதும் க்ரியேட் அக்கௌண்ட்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதும் இப்போ உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணணும். இப்போ உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்கள் இமெயிலுக்கு இந்த அமேசான் வெப்சைட்லேருந்து ஒரு கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இது போல் தான் இந்த அமேசான் ஜாப் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி அந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். இப்போ உங்களோட இமெயில் வெரிஃபை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு பாப்பப் ஷோ ஆகுது. இது போல் தான் உங்கள் மெயிலை வெரிஃபை பண்ணதும் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு பாப்பப் வரும். ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதும் இந்த லாகின் ஆப்ஷன்லாம் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது போல் தான் இந்த அமேசான் ஜாப் போஸ்ட் அப்ளை பண்ணுறக்காக இந்த அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள வந்துடுவீங்க. இதில் ஃபஸ்ட்டாக உங்கள் ரெசியூம் அப்லோட் பண்ணணும். உங்கள்கிட்ட ரெசியூம் இல்லைனாலும் ஆன்லைனில் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். வாங்க, எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ரெசியூம் க்ரியேட் பண்ணுறக்காக இந்த ரெசியூம் ஜீனியஸ் வெப்சைட்குள்ளே வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரொஃபஷனல் ரெசியூமை 10 to 15 minutes ஈஸியாக ஆன்லைனில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் சோ மெனி நம்பர் ஆஃப் ரெசியூம் டெம்ப்ளேட்ஸ் அவைலபிள் இருக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி அதை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரெசியூமை ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெசியூம் க்ரியேட் பண்ணுறக்காக பில்ட் மை ரெசியூம் நவுன்னு இருக்கும், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரெசியூம் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரஸ்ட் பைலட் வெப்சைட்லேயும் நல்ல ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்துக்கிறாங்க. அதுவும் 16,469 பீப்புள்ஸ் எக்ஸலண்ட்னு கூட ரிவ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்ஸ் இதில் நீங்கள் ரெசியூம் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டில் வேணுமா, பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் வேணுமா, அது போல் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுமோ அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஒன்ஸ் நீங்கள் ரெசியூமை டவுன்லோட் பண்ணதும் ப்ரௌஸ் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ரெசியூமை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான ரெசியூம் அப்லோட் ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான், கிரியேட் பண்ண ரெசியூம் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இதில் உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், அட்ரஸ், சிட்டி, பின்கோட், கண்ட்ரி, ஸ்டேட், இதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டூ ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் ஸ்டெப் ஜென்ரல் கொஸ்டின்ஸ். சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வில்லிங் டு ரீலொகேட்டுன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஓகேவாக இருந்தால் ஓ எஸ்என் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் உங்களோட ஜாப் ரோலை செலக்ட் பண்ணுங்கள். இதுலேயே ஆப்ஷன்ஸ் நிறைய விசிபிள் ஆகும், நீங்கள் எந்த ஜாப்புக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் ஜீரோன்னு கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் ஒன் இயர் இருந்தால் ஒன் இயர்னு கொடுங்க, டூ இயர் இருந்தால் டூ இயர் கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தால் உங்களோட கம்பெனி நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட டெக்னிக்கல் டொமைன் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணுங்கள், அதாவது நீங்கள் எந்த ஸ்கில்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கிற எல்லா ஃபீல்டையும் என்டர் பண்ணதும் சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோர்த் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் எஜுகேஷன், இதில் உங்களோட எஜுகேஷன் லெவலை செலக்ட் பண்ணணும், அதாவது நீங்கள் டென்த்தா, டுவெல்த்தா, டிப்ளமோவா, கிராஜுவேட்டா, இதில் நீங்கள் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம ஃபைவ் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒர்க் எலிஜிபிலிட்டி கேட்டிருப்பாங்க. ப்ரீவியஸாக நீங்கள் அமேசானில் ஒர்க் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஒர்க் பண்ணியிருந்தால் எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் காம்படிஷன் அக்ரிமெண்ட் ஆர் எனி இதர் அக்ரிமெண்ட்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு நீங்கள் எஸ்ஆர் இருந்தால் எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கரண்ட்லி ஒர்க் இன் இண்டியான்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு நீங்கள் எஸ்ஆர் இருந்தால் எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. ஃபைனலில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் இவங்களோட அக்னாலஜ்மெண்ட்டை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பாக்ஸை டிக் பண்ணதும் யூ ஆர் கம்ப்ளீட் தி அப்ளிகேஷன் போர்ஷன் ஆஃப் அவர் ரெக்யூட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். ஃபைனலாக சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷனுக்காக உங்களோட ஜெண்டர் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் என்டர் பண்ண எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த சப்மிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதும் அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டுன்னு இந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் தேங்க்யூ ஃபார் அப்ளைங் த அமேசான் ஜாப்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார் த பொசிஷன் ஆஃப் செல்லர் சப்போர்ட் அசோசியேட் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு விசிபிள் ஆகும். ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷனை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு 90% உங்கள் அப்ளிகேஷனை ஓகே பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷனை ஓகே பண்ணதும் உங்களுக்கான செல்லர் சப்போர்ட் அசோசியேட்கான ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஜாப்பில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்கள் மெயிலுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்க்கான சேலரி பேக்கேஜையும் சொல்லியிருப்பாங்க. இந்த செல்லர் சப்போர்ட் அசோசியேட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்க்கு மோஸ்ட்டாக 18,000 30,000 மேலேயே சேலரி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் நீங்கள் வீக்லி 5 days ஒர்க் பண்ணால் போதும், 2 days லீவ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் இந்த ஜாப்பில் நீங்கள் எந்த லொக்கேஷனில் வேணாலும் உங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். இது போல் இந்த அமேசான் ஜாப்பை உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ஜாப்பில் ஏர்ன் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டுருக்குறோம். பட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ், ஓன் பிஸ்னஸ், இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே பிஸ்னஸ் பில்கேட் அப்படிங்கிற நியூ சேனல் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ஆன்லைனில் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயில் டியூட்டோரியல் வீடியோஸ் நம்ம டிஜிட்டல் ஆன்லைன் கேட் சேனலில் இருக்குது, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுற பாருங்கள். ஸோ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஆன்லைன் மணி ஏர்னிங் ஜாப்ஸை பற்றி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு டாபிக்ஸில் வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி இந்த சேனலில் வர எல்லா வீடியோஸுமே ஆன்லைன் யூஸ் பண்ணி எப்படி மணியை ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பை.